வணக்கம். டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் பார்ட்டி. இந்த எக்ஸாமில் ஆக்சுவலாக வந்து ஆங்கில மாதங்களின் பெயர் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க கொஸ்டின் பேப்பரில். அதுக்கு வந்து நீங்கள் தமிழ் மொழியில் நீங்கள் அதை எழுதணும், ஆங்கில மாதத்தை. ஸோ அப்படி ஒரு வீணாக வந்து மொழி பயிற்சியில் வருது. ஸோ அந்த 12 மாதங்களின் பெயர்களையும் தமிழில் எப்படி எழுதுறது அப்படின்னு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி. ஜனவரிக்கு ஜனவரி, ஜனவரி, ஜனவரி இல்லைன்னா சனவரின்னு எழுதுவாங்க. ஏன்னா அந்த ஜ வந்து வடமொழி எடுத்துங்கனால சானும் பயன்படுத்துவாங்க. நீங்கள் இது இதில் ஏதாவது ஒன்று எழுதினா போகிறோம், ஜனவரியே எழுதிக்கோங்க. இந்த ஜ எப்படி எழுதணும் அப்படிங்க நான் சைடில் எழுதி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஜ ஐ மாதிரி முதல்ல போட்டுக்கணும். அந்த நாலாவது இதை டேர்ன் உல்டாவில் டேர்ன் பண்ணும், இதான் ஜ. ஓகேயா? ஸோ 70% ஐ மாதிரி வரும், இந்த எண்டிங் தான் மாறும். ஓகேம்மா? இது ஜனவரி. ஃபெப்ரவரி, ஃபெப்ரவரி பிப்ரவரின்னு தமிழ் எழுதுவோம். பிப்ரவரி, ர சின்ன ர சின்னரி, பிப்ரவரி. ஓகேயா? மார்ச், மா இர் இச் மார்ச், மார்க் பக்கத்தில் துணைக்கால் வாங்கணும், சின்ன இர். ஓகேயா? ஏப்ரல், ஏ இப் ர இல், ஏப்ரல். இந்த ஏ வந்து நெடில் எழுத்து, கீழே அந்த ஸ்லாண்டிங் லைன் வரணும், சின்ன ர சின்ன இல், ஏப்ரல். மே, ரெட்டகம் போட்டு மா போட்டிங்கன்னா மே, ஏன்னா இந்த ரெட்டகம்பை ரெப்ரசன்ட்ஸ் ஏ என்டிங் சவுண்டு, இம்மு கூட்டல் ஏ, மே. அடுத்து ஜூன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமேல இன்னொரு கோடு வந்து ஒரு சின்ன டேஷ் வந்து ஒரு ஜீரோ போட்டு கரு கொடுத்துருப்பாங்க, அதான் ஜூ. இஜ்ஜு கூட்டல் ஊ, ஜூன். நான் எழுதுறேன் பாருங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜா போட்டுக்கணும். ஓகேயா? இப்படி ஜா போட்டதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு கோடு போட்டு ஜீரோ போட்டு அப்படியே வெளியில் ஒரு கர்வ் கொண்டு வந்துருங்க, இதான் வந்து ஜூ. அதே எழுதுறேன், இது ஜூ. ஓகேயா? இப்போ ஜூ இன் ஜூன். அடுத்து ஜூலை, ஜூலைக்கு அதே ஜூ வரும், சின்ன லை, ஜூ லை, ஜூலை சின்ன லை வரணும், சின்ன லை. ஆகஸ்ட், ஆகஸ்ட்னு வரும்போது ஆக இஸ் இட், ஆகஸ்ட் இப்படியும் எழுதுவாங்க, ஆக இஸ் டு ஆகஸ்ட் இப்படியும் எழுதலாம். ஸோ ரெண்டு விதமும் சரிதான், நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் எழுதிக்கலாம். ஓகேயா? இந்த இஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா இதுவும் வடமொழி எழுத்து தான். 10 போட்டு ஒன் கர்வ், செகண்ட் கர்வ் போடுங்க. ஓகே, அப்புறம் அப்படியே இதை டேர்ன் பண்ணிடணும், மேலே டாட் வைக்கணும், இதான் இஸ். இஸ் ஓகேயா? ஆகஸ்ட். செப்டம்பர், சே இப் ட இம் ப இர், சே ஏ அப்படின்னு குறிலாம் இருக்குது, அப்போ ஒற்றை கொம்பு, நெடில்னா ரெட்டை கொம்பு, குறிலுக்கு ஒற்றை கொம்பு, ஒற்றை கொம்பு போட்டு சாப்போட்டா சே இப் ட இம் ப இர், செப்டம்பர். அக்டோபர், அக்டோபர் ஐக் டோ ப இர், அக்டோபர். டோ, டோ எப்படி இருந்தால் மூன்று வடிவம் இருக்கும், ரெட்டை கொம்பு டா போட்டா டே, கூட துணைக்கால் போட்டிங்கன்னா ஓ என்டிங் சவுண்ட் கிடச்சிடும், அப்போ இட்டு கூட்டல் ஓ டோ, அக்டோ ப இர், அக்டோபர். நவம்பர், ந வ இம் ப இர், நவம்பர். டிசம்பர், டி ச இம் ப இர், டிசம்பர். ஓகேயா? இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஒரு வீணா ஆங்கிலத்துக்குள்ளே தமிழில் எழுத சொல்லுவாங்க, சரியா? அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்.